இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸோட டைப்ஸ், அதில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஆட் நம்பர், அடுத்தது ஈவன் நம்பர், அடுத்தது ப்ரைம் நம்பர், அடுத்தது கோ ப்ரைம் நம்பர், காம்போசிட், அப்புறம் பர்ஃபெக்ட், இப்படின்னா ஆறு டைப்பாக வந்து பிரிச்சுருக்காங்க. இது வந்து எந்த ஒரு ஹோல் நம்பர் வந்து டூவால் டிவைட் ஆகாமல் இருக்குமோ அந்த நம்பரை தான் வந்து நம்ம ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அது எதெல்லாம் அப்படின்னா 1, 3, 5, 7, இதுதான் வந்து ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ்னால் இப்போ வந்து ஹோல் நம்பர்ஸோட 1th பிளேஸ் வந்து 0, 2, 4, 6, 8 முடிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஈவன் நம்பர்னா டிவைடட் பை 2 இருக்கணும், ரிமைண்டர் வந்து 0 இருக்கணும், அப்படி இருந்தால் அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர். இப்போ இதில் வந்து 0 வந்து ஈவன் நம்பர் கிடையாது. அதே மாதிரி ரெண்டு ஈவன் நம்பரோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஈவன் நம்பரையோ நம்ம வந்து ஆட் பண்ணாலும் ஆன்சர் வந்து ஈவன் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ஈவன் நம்பர்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் அதுக்கு கிடைக்கிற ஆன்சரும் என்னது தான் ஈவன் தான். ப்ரைம் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ்னா அதுவும் நம்பர் தான். இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எந்த நம்பர்ஸ்லாம் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து என்னதுன்னா ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1 2s are 2 அல்லது 2 1s are 2 அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ இப்போ அதோட ஃபேக்டர்ஸ்னு இதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா 1 2 1 3s are 3 3 1s are 3 ஸோ இதில் 1 3 தான் என்னது 3 ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி 5 7 11 இந்த மாதிரி நம்பர்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி 1 அதே நம்பரும் வந்தது அப்படின்னா அந்த நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இந்த வீடியோட கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.